வாழ்க வளமுடன். வெல்கம் டு அவர் சேனல் மண்மணமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்து சளிக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 20 பல் போட்டுக்கலாம். 1 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இதை ஓரளவு பதக்கிக்கலாம். நான் காரத்துக்கு ஒரே வரமிளகாய் தான் சேர்க்குறேன், ஏன்னா மிளகு போடுறோம். அதனால் 1 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இதை வந்து ஒரு கலை கலக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே இது வறுபட்டுரும். வெங்காயம் பாதி வதங்கினா போதும், ஃபுல்லாக வதங்க தேவையில்லை. இதை ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 பட்டை போட்டுக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். இது வந்து அதிகமாக எலும்பு பீஸோடு இருக்கணும். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மூணு தக்காளி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கலந்துக்கலாம். இதனால் தண்ணி விட்டு வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வந்து அப்படியே தான் இருக்கும், சுண்டாது. இதை வெயிட் போட்டு 1/2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்கிருச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.